சிலர் விட்டு விடுறாங்க, அதுபோல் நாமும் விட்டு விடாமல் இருந்து ஒருவருக்கு ஒரு பற்றி சொல்லுவோம். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்கள். இப்போ சபை கூடி வருதலே ஒரு சிலர் விட்டுறாங்க அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறார். நீங்கள் முக்கியமாக அந்த காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சபை கூடி வருதலை எக்காரணத்தை கொண்டு சபை கூடி வருதலை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ரசிக்கப்பட்ட பிறகு சபை கூடி வருது, 14 வயசுக்கு பிறகு இன்றைக்கி 60 வயசுனா 51 வயசில் 51 வருஷமாக எந்த காரணத்தை கொண்டும் ஏதாவது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் நம்ம சர்ச்சைக்கு போகாமல் இருப்பேன். அது உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மோசமான நிலைமை. அப்பையும் கூட சென்னையில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்பையும் கூட மார்னிங் சர்வீஸ் போக முடியல, ஈவினிங் சர்வீஸ் டாக்டர் பெர்மிஷன் கேட்டு நானே மனைவி போயிட்டோம். அப்போ இது எனக்கு ஞாபகம் உள்ள அளவுக்கு எல்லா சபைக்கும் போய் எல்லா சர்வீஸுக்கும் போயிடுவேன் சண்டே. நீங்களும் அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு சபை கூடி வரதில் விட்டு விடவே கூடாது. அல்ல இல்லையா, இன்றைக்கி நிறைய பேர் சபை கூடி வரதில் ரொம்ப அலட்சியமாக விட்டுறோம். அப்படி விடவே கூடாது. நமக்கு முடியுதோ முடியலையோ, நமக்கு பக்கத்தில் இருக்கிறமோ தூரத்தில் இருக்கிறோமோ, நமக்கு எப்படி இருந்தாலும் சபை கூடி வரதுக்கு எந்த சாக்குப்போக்கு சொல்லாமல் கரெக்டாக வந்துடணும். அதுதான் பவுல் சொல்கிறாரு, சபை கூடி வரதில் சிலர் விட்டு விடுகிறது போல் நாமும் விட்டு விடாமல் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். அப்போ புத்தி சொல்லி ஆகணும். சபைக்கு போகாமல் இருக்காதீங்க, சபைக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அவங்க சபைக்கு வர வைக்கணும். அலையில சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், சபைங்கிறது தேவனுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம். சபைங்கிறது வந்து தாய் வீடு மாதிரி, தகப்பன் வீடு மாதிரி. அலையிலயா அங்கே வந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே. ஒரு கல்யாணம் முடித்து ஒரு பிள்ளை அனுப்பிட்டால் கூட அந்த கல்யாணம் முடித்த பிறகு அந்த வீட்டுக்கு புருஷன் வீட்டுக்கு போய் அவன் கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அந்த அம்மாவுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேம்மாங்க அல்ல சொல்லுங்களாரும். ஆமாம், பெரிய கோடீஸ்வர மனைவியாக இருந்தால் கூட அந்த வீடை போதும் அப்படின்னு போனால் அவங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். சின்ன மனஸ்தாபம் ஆகிட்டால் கூட அம்மா வீட்டுக்கு போகணும். அம்மா வீடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஏசப்பாக்கு நமக்கு இந்த ஆலயத்தை நமக்கு ஒரு அம்மா வீடாக கொடுத்துருக்கிறார், அப்பா வீடாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ், இது வந்து எங்கள் அப்பா வீடு, உரிமையான வீடு. இதை மறந்துடே கூட, நீங்கள் தேவாலயத்துக்கு வருவதை என்றைக்கு விட்டுறீங்களோ அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. எல்லா கஷ்டத்திலும் எல்லா பாடுகளிலும் எங்கள் அம்மாக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் மதுரை ஹாஸ்பிட்டலில் ராஜாஜி ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம். அப்போ கூட நான் குளிக்கலை, துணி மாற்றலை, ஒன்றும் செய்யலை, அம்மாவோடு அந்த வார்டில் கிடக்கிறேன். அப்போ கூட ஞாயிற்றுக்கிழமை அதோட சசிக்கு போயிட்டேன் மதுரையில். எங்கள் அம்மா சீரியஸாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலமையில கூட நான் போய் ஆராதனைக்கு போயிட்டு தான் வந்து அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போல்லாம் சின்ன பையன் நான். அப்போ எப்படி ஒரு இருதயத்தை இயேசு பையனை கொடுத்துருக்காரு பாரு. அல்லேலூயா. அதே இயேசு தான் உங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். நம்மளாம் ஒரே இயேசு தானே கும்பிட்றோம். எனக்கு வேறு இயேசு, உங்களுக்கு வேறு இயேசு இல்லை. அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கற்று உதவி செய்ய நீங்களும் அப்படி தான். சண்டே ஆகிட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கட்டாயி நீங்கள் பங்கெடுக்கணும். கொஞ்சம் நேரம் கூட வந்து எடுத்துகிட்டு போயிடணும். அதான் கத்தர் விரும்புகிற காரியம். ஏன் அப்படின்னா, ஏன் சபை கூடுதலை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார்? வேதத்தில் வாசிங்க, எபேசியர் புஸ்தகம் 3:9-10 வாசிங்க. எபேசியர் 3:9-11. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா அனந்த ஞானம், அனந்த ஞானம், அபண்டன்ட் விஸ்டம், அபரிதமான ஞானம், இதெல்லாம் எது மூலமாக வெளிப்படுது? சபை மூலமாக தான். அல்ல சொல்லுங்கள் எல்லாரும். சபை மூலமாக தான் அவருடைய அனந்த ஞானம், அவருடைய அபரிதமான ஞானம் எல்லாம் சபை மூலமாக வெளிப்படுது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சபைக்கு வந்துடணே, வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீ சபைக்கு வந்துடணும். அதை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். சரியா, மறுபடியும் வாசியமா. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த
தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிருக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை அடிக்கடி படிக்கணும். அதனால்தான் இந்த அன்னந்த ஞானமானது திருச்சபை மூலமா வெளிப்படுது. அதனால நான் கண்டிப்பா நான் ஆலயத்துக்கு போகணும். அப்படி போனா உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு, வெளிப்பட்ட ரகசியத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு ஜபக்கூட்டத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு ரிட்ரீட்டுக்கு போயிட்டு அப்படியே திருப்தி ஆகக்கூடாது. ஆண்டவர் எனக்கு சபை மூலமாக எனக்கு இந்த அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துங்க. அப்படி போகும்போது தான் தேவன் அந்த கிருபையை தருவார். சரியா? அடுத்து வாசிங்க. ஆண்டவர் ஏன் சபைக்கு முக்கியப்படுத்துகிறாரு? மத்தேயும் 16:18 வாசிங்க. மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், என் சபையை. அப்ப நான் சொல்லி நீங்க எல்லாம் கவனிக்கணும். இந்த உலகத்துல எதுவுமே அவர் கட்டல. சட்டசபை நான் கட்டினேன், பார்லிமெண்ட் நான் கட்டினேன், இந்த ஹாஸ்பிட்டல் நான் கட்டினேன், இந்த பள்ளிக்கூடத்தை நான் கட்டினேன் அப்படின்னு ஆண்டு எதாவது சொல்லுறா சொல்லுங்க. இல்லை உன் வீட்டை நான் கட்டினேன், இல்லை அதை கட்டினேன், இதை கட்டினேன். இல்லை, அவர் சபையை நான் கட்டினேங்கிறார். என் சபையை நான் கட்டினேன். அல்லேலூயா. அப்போ அவர் கட்டின அவர் சபைக்கு நம்ம வராமல் இருந்தால் நம்ம கட்டுற நம்ம செய்த காரியத்தை ஆண்டு வரமாட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அப்போ அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தீங்களா? வரல. இல்லை, உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன்றான். வெளியே சொல்ல வந்தால் கூட மனசில் வச்சுக்கிடுவாங்க, ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல அப்படின்னா, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு நாள் கேட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்புறம் அவர் கட்டின சபை அவருடைய சபை, புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால நான் கட்டாயம் போய் தான் ஆகணும். இவ்வளோத்தில் வேறு ஆண்டு சாராய கடை கட்டலை, பள்ளிக்கூடத்தை கட்டலை, ஹாஸ்பிட்டலில் கட்டலை, ஆனால் சபை கட்டுறேங்கிறாரு. அப்போ அதில் அவர் கட்டின சபைக்கு அவர் இன்றைக்கி வந்தாகணும். அவர் உரிமையாளர், சொந்தக்காரர். அவர் வந்த உங்களை வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு நான் வந்தால் நீங்கள் கனப்படுத்தாமல் விடவே மாட்டேங்க. எப்படி ஆகிலும் எனக்கு ஒரு மரியாதை செலுத்தி தான் அனுபவிங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு பாஸ்ட் வந்தாரே, அதே மாதிரி ஏசப்பா அவர் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, என் பிள்ளை வந்துட்டான், அல்லேலூயா சொல்லுங்கள். என் மகன் வந்துட்டான், அப்போ என் மகன் வந்துட்டான், என் பிள்ளை வந்துட்டான். அப்போ அம்மா ஓடி ஓடி வேலை செய்வாங்க, அவங்ககிட்ட இல்லாட்டி கூட ஓடி போய் மற்ற காரியங்கள் செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். என் மகன் அப்பா வீட தேடி வந்துட்டான், அம்மா வீட தேடி வந்துட்டு இவ்வளோ நாள் கழித்து வந்துக்கிறாளே, அவளுக்கு நான் செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு அவங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அவங்க ஓடி ஓடி செய்வாங்க. எங்கள் அம்மா நான் பார்த்துக்கிறேன், அக்கா மார் வந்தால் வந்துட்டாங்கன்னா ஓடி ஓடி விழுந்து விழுந்து அவங்களை கவனிப்பாங்க. என் பிள்ளை வந்துட்டான், என் மகன் வந்துட்டான், நாங்கள் ஹாஸ்டலில் காலேஜ் படிச்சுட்டு நாங்கள் லீவில் வருவோம், லீவில் வந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், என் பிள்ளை வந்துட்டானே வந்துட்டானே அப்படி உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் நீங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டா அவர் ஓடி ஓடி வேலை செய்வார். நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன்னு, இங்கே என்ன கொடுக்குற அதெல்லாம் அவர் கவனிக்க மாட்டேன். என் பிள்ளை வந்தால் போதும், என் பிள்ளை வந்தால் சொல்லுங்கள். இப்போ இளையகுமாரை கூட வந்துட்டான், வந்தானே அப்பா என்ன கேட்டார் சொல்லுங்கள், என்னடா சம்பாதிச்சிட்டு வந்தேன், என்னடா அப்படிலாம் கேட்கல, விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு, அவனுக்கு குளிப்பாட்டுங்க, அவனுக்கு என்ன செய்யுங்க, மோதிரம் போடுங்க, பாதரட்சை போடு, விருந்து வை, ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. யார் சொல்லுங்கள்? எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகணும். அவனுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகணும், எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகணும். நான் பண்டிக்கூட்டத்தை உட்காந்துருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். ஆமாம், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும். அவன் வந்து இங்கே பெரிய ப்ரேயர் ரிக்வஸ்ட் வைக்கலை. இளையகுமார் எனக்கு அது செய்கிறேன், எனக்கு இது செய்யுங்க, எனக்கு அப்படி பண்ணுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு விருந்து வைங்க சொன்னானா? சொன்னானா? அல்லே சொல்லுங்கள் எல்லாரும். அதே மாதிரி ஆண்டவரும் கூட நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அவர் வீட்டுக்கு வந்தாவே போதும், ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதுதான் அவர் வீட்டுக்கு வரணும். சரியா? அடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியா வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆண்ட பாருங்க, அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, அவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட மந்தை, மந்தையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்துடும். அல்லேலூயா. சிறுநறிகள் குடிநறிகள் வந்துடும். ஆனால் அவர் தம் ரத்தத்தால் சம்பாதித்த சபைங்கிறார். அப்போ அதுக்கு நம்ம கட்டாயம் வந்தாகணும். அவர் வந்து இந்த பணம் இந்த பணம், அந்த காசு இந்த காசு, அந்த வெள்ளி இந்த
எதிரையும் அவர் தன் சபையை கட்டலை. அவர் ரத்தம், அவர் ரத்தம் அல்ல சொல்லுங்க. நம்ம எத்தனை பேர் அம்மா அம்மானு கூப்பிட்டா கூட கவனிங்க, அவங்க அம்மா வாங்கிட மாட்டாங்க. அம்மா பேர் சாப்பாடு கொடுப்பாங்க, அன்பா பேசுவாங்க. ஆனால் 10 மாதம் ரத்தம் சிந்தி பெற்றிருக்காங்க பாருங்கள். அவங்க ஓன் பிளட்டு, சொந்த ரத்தத்தை சிந்தி பெற்ற தாய்க்கு தான் அந்த ரத்தம் துடிக்கும். ஐயோ என் பிள்ளைடா, என் பிள்ளை, என் பிள்ளை, அல்லேலூயா. அப்போ சுய ரத்தம் சம்பாதிக்கப்பட்டேன். இப்போ ஒரு பையனுக்கு வந்து தீ பிடிச்சிச்சு உடம்பு, தீ பிடிச்சி உடம்பெல்லாம் வெந்துருச்சு, ஆஸ்பத்திரி மட்டும் சேர்த்துட்டாங்க. அப்போ அவங்க வேகமாக டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது அவங்க அண்ணன்மார் ஃப்ரெண்டுமார் எல்லாம் நின்று என்ன செய்யிருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க, பரிதவிக்கிறாங்க, டாக்டர் ஏதாவது செய்யுங்க செய்யுங்கிறாங்க. அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பையனுக்கு ரொம்ப வெந்து போச்சு, கால் வெந்து போச்சு, கை வெந்து போச்சு, நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா, யார் அண்ணன், யார் தம்பி, யார் ஃப்ரெண்டு, உயிர்ப்பு நண்பன், உங்கள் உடம்பை கொஞ்சம் வெட்டி எடுத்து இந்த பையனுக்கு ஒட்டி வைக்கணும் அப்படின்னா, சார் இன்றைக்கி எவ்வளோ பணம் கட்டாமல் கொடுக்குறோம் சார், ஆனால் என் உடம்பை வெட்டு நான் விட்டு விடுமாட்டேன், நான் தர மாட்டேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். என்னடா இல்லைங்க, உங்கள் சதையை நான் வெட்டணுங்கிறார் டாக்டர். இல்லை அதெல்லாம் சதையெல்லாம் வெட்ட முடியாது, எனக்கு பணம் வேணால் கொடுக்குறேன். ஆனால் இதை கேட்ட அவங்க அம்மா கரும்பு காட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க, ஓடி வர்றாங்க, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்ட்டு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்போ டாக்டர் மாதிரி போராட்டி கிடக்குறாங்க. அப்போ என்ன டாக்டர், என் பிள்ளை காப்பாற்ற முடியுமா டாக்டர், காப்பாற்ற முடியுமா? இல்லை காப்பாற்றிடலாம், ஆனால் உடம்பு நிறைய பகுதி வெந்துருச்சு, அந்த வெந்த பகுதிக்கு உங்கள் சரீரத்துலேருந்து பகுதி வெட்டி கொடுக்கணும் அப்படி அவங்க அண்ணன் மாதிரிலாம் வந்திருந்தானுங்க, ஃப்ரெண்டெல்லாம் வந்தானுங்க. நான் கேட்டேம்மா எவ்வளோ கொடுக்கல, ஓடியே போயிட்டாங்க எல்லோரும். அப்போ அந்தம்மா சொன்னாங்கம்மா, என் உடம்புலேருந்து கால் வரல, எந்த சதையை வெட்டணுமா வெட்டுங்க, கை தட்டு முடிச்சோம்மா. அதுதான் தாய், சொந்த ரத்தம் சிந்தி பெற்ற மகன் எனக்கு உயிருக்கு போராட்டுக்கிறான். ஏ ரத்தத்தில் அலையிலயா, என் ரத்தத்தில் பிறந்த முகமா சார், டாக்டர் சார், என் ரத்தத்தில் பிறந்த எனக்கெடுக்கு இந்த உடம்பு, எனக்கெடுக்கு இந்த ரத்தம், வெட்டுங்க. எந்த எங்கே வெட்டணும், சரீரத்தில் எந்த காலில் வெட்டணும், கையில் வெட்டணும், வயிற்றை வெட்டணும், முதுகு வெட்டணுமா, வெட்டி என் பிள்ளையை காப்பாற்றுங்க அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்கம்மா. அதனால் சுய ரத்தனா சம்பாதிக்கப்பட்ட சபை இது, அவருக்கு அந்த அருமை தெரியும். அல்லேலூயா, அவங்க அருமை யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. அல்லேலூயா, ஹிஸ் இட் இஸ் ஓன் பிளட். அந்த ரத்தம் துடிக்கும், சும்மா இருக்காது, தான் ஆடாவிட்டால் அந்த சதையாடுமாங்க, தன்னோட கூட பிறக்கணும் பிறவி தான் பிறனும் பிள்ளைமாங்க, அந்த ரத்தம் சும்மா இருக்காது. ஏ சபை ரத்தத்தினால தான் நம்ம சம்பாதிச்சிருக்கிறார் ஆண்டவர் நம்ம எல்லாரையும். சபை குறித்து ஆண்டவர் சொன்னார், இது என் மந்தங்கிறாரு, ரத்தத்தை கொடுத்து நான் சம்பாதிச்ச மந்த. அதனால் நீங்கள் அதை வர்றதை மிஸ் பண்ணவே கூடாது. அல்லையா அல்லையே சொல்லுங்கள், அவர் உனக்கா உயிரை கொடுக்க இன்னைக்கு கூட அந்த காரியத்தை உங்களுக்கு உங்களுக்கு பரிதவிப்பார், அங்கலாய்ப்பார். பிதா விடவே மாட்டார் ஏசாமி, பிதா விடவே மாட்டார். என் பிள்ளை என் பிள்ளை, அவருக்கு தான் அந்த அருமை தெரியும். புரியுது உங்களுக்கு, நம்ம தாய்க்கு தெரியாத அருமை வேறு யாருக்கும் தெரியாது. அது ஏசப்பா அந்த மாதிரி சந்த கத்தத்தில் நான் சம்பாதிக்கப்பட்ட சபை, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து வாசிங்க, 1 கொரிந்தியர் 3:9 1 கொரிந்தியர் 3:9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை, தேவனுடைய சபைங்கிறது என்னன்னா அவருடைய மாளிகை. அல்லேலூயா, அவருடைய பண்ணை, அவருடைய தோட்டம். பண்ணைங்கிறது என்னது சொல்லுங்க, அந்த பண்ணை வீடு. இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்த பிறகு அவர் அடக்கம் பண்ண எங்கே கொண்டு போனாங்க, பண்ணை வீடு. அழகாக இருக்கும் அது, ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான். அவங்க பண்ணை வீடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. பெங்களூரில் ஒரு அருமையான ஒரு அமைச்சர் இருந்தார், முதலமைச்சர். அவர் இறந்துட்டார், அவர் இறந்தபோது அந்த பண்ணை வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்போ அந்த பண்ணையை காட்டுறாங்க, அவ்வளோ பெரிய பண்ணை. அப்போ தான் காட்டுறாங்க டிவியில். நல்லா கவனிங்க, இந்த பண்ணைங்கிறது சாதாரணமானது இல்லை, அவ்வளோ வசதி இருக்கும் அதில். அல்லேலூயா, அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அவ்வளோ ஒரு செழிப்பு இருக்கும். அதுதான் பண்ணை வீடுங்கிறது. இந்த பெரிய பெரிய மந்திரி மாதிரி, பெரிய பெரிய நடிகருங்க, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பண்ணை வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதாவது உடனே சரியில்லை, ஏதாவது கஷ்டம், ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், இளைப்பாறணும் அப்படின்னா அந்த பண்ணை வீட்டுக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா, பண்ணை வீடு. அந்த ஆண்டு சொன்னார், இது சபைங்கிறது என்னுடைய பண்ணைங்கிறார், என்னுடைய மாளிகைங்கிறார். அப்போ இங்கே வந்தாவே உங்களுக்கு இளைப்பாறல் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள், எல்லாரும் ஃப்ரீனஸ் கிடைக்கும், ஒரு பேர்டன் போயிடும், ஒரு சுமை போயிடும். ஆனால் தான் என் பண்ணைக்கு வாங்குங்கிறார். தேவனுடைய சபைங்கிறது என்னது, அவருடைய சொல்லுங்கள் பண்ணை.
நிச்சயம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதையும் அந்த ஃப்ரீடத்தை ஏன் சபை கொடுப்பாங்க. அதாவது சபை கூடி வரதுலே விட்டுவிடவே கூடாது. அடுத்து வாசிங்க, ஒன்று குறிந்தர் 10:17 வாங்க, 10:17 10:17 ஒன்று குறிந்தர் 10:17 ஒரே அப்பத்தில் நாம் எல்லாருக்கும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாய் நாம் ஒரே அப்பம். தேவனுடைய சபைங்கிறது ஒரே அப்பம். அலையில சொல்லணும், ஒரே சரீரம். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சபையாக இருக்கிறோமே, ஒரே அப்பங்கிறார் ஆண்டவர், ஒரே அப்பம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவரே உங்களுடைய நல்லா கவனிக்கணும். ஒரே அப்பங்கிறது என்ன சொல்லுதுமா, நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா பெரிய மீதியானியர் கூடாரத்தை ஒரே அப்பம் புரண்டு புரண்டு வந்து சொல்லுங்கள். மீதியான கூடாரத்தை தள்ளி தள்ளி போடும், உடச்சி போடும், கவுத்து போடும். அதான் அந்த அப்பத்தினுடைய பெரிய மேன்மை. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய அப்பம் 7:13 வாசிங்க, ஞாதிபதி 7:13 கிதியோன் வந்தபொழுது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான், அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்த பொழுது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. சாத்தானுடைய கூடாரத்தை விழத்தள்ளுகிறது, கவிழ்த்து போடுகிறது தேவனுடைய சபை. அந்த கிதியோன்கிற ஒரு அப்பம் புரண்டு வருதுங்கிறார். ஏசப்பா எவ்வளவு அருமையானவர் பாருங்க, அவருடைய சபைங்கிறது ஒரு அப்பம், ஒரே அப்பம். இது புரண்டு வந்து பிசாசுடைய கூடாரத்தை கவிழ்த்து போடும். உங்களுக்கு விரதமாக எத்தனை பிசாசு கூடாரம் கட்டி வச்சுருக்காங்க, மாந்திரிக வீடு வச்சுருக்கான், செய்வினை வைக்கிற வீடு வச்சுருக்கான், உங்களுக்கு விரதமாக என்னென்ன காரியம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றுலாமல் போகிறது தேவனுடைய சபை தான். தேவனுடைய சபைக்கு வந்தாவே சாத்தானுடைய திட்டங்களை கற்று நிர்மலமாக்கிடுவார். நீங்கள் அதான் மறந்துடே கூடாது. தேவ சபைக்கு வரும்போது பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வியாக மாறிடும், தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ நம்ம சபையை கொண்டு எத்தனையோ பிசாசு கூடாரத்தை 550 கிராமத்தில் பிசாசு கூடாரத்தை இப்பயும் கூப்பிட்டு கிடக்குறாங்க. நான் தான் வரல வரலன்ட்டுக்கிறேன். இந்த 40 ஜபத்துலேயே என்னை கூப்பிட்றாங்க, பசங்க இங்கே கிராமத்துக்கு வாங்க, அந்த கிராமத்துக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கிடக்குறாங்க. ஏன்னா பிசாசை துரத்துவோமே, நீங்கள் பிசாசை நீங்கள் விரட்டுவீங்களே, பிசாசு திட்டங்கள் நிர்மூலமாகுமே, எத்தனை ஜனங்கள் பிசாசு கேட்டு விடுதலை வாங்கலே, ஏன் பாசு வர மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த 550 கிராமத்துக்கு போனதே இப்போ நம்ம வந்து கொரோனா டைமில் போயிட்டு வந்தோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே போகும்போது அந்த பாஸ்டரில் நாங்கள் வச்சு ஜெவமெண்ட் வருவோம், ஆனாலும் நான் இனி நாங்கள் வரமாட்டோம், இந்த பாஸ்டர் மூலமாக பிசாசை வரட்டுங்க, அல்லேலூயா, பிசாசின் கூட அறங்கள் ஒளியட்டும் ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்போ நம்ம எல்லாமே சபைக்கு வர்றது, சபையில் இருக்கிறது, உனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கூட அறங்கள் கீழே விழணும், அல்லேலூயா. அதுதான் இந்த ஒரே அப்பம், ஒரே அப்பம் சொல்லுங்கள், ஒரே அப்பம், இந்த ஒரே அப்பம். இதே நீங்கள் மறந்துடவே கூடாது. அதனால தான் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்கள் சபைக்கு வந்துடணும். நிறைய இடங்களில் நிறைய சாட்சிகளுக்கு சொல்ல நேரம் இல்லை. சென்னையில் வெள்ளிவாக்கத்தில் அப்போ நாங்கள் இந்தியா இயேசுக்கு சொல்லி ஜெபக்கு நடத்தும் போது அப்போ நண்பர்கள் வந்து போய் பிரேமெண்ட் வருவாங்க வீட்டு போய், அந்த பிரேமெண்ட் வந்து பிசாஸ் பின்னாலே வந்துடும். இவங்க வேகமாக வந்து சர்ச்சுக்குள்ளே பூந்துருவாங்க. என் ஃப்ரெண்டு அவனுக்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே பூந்தோன்னா அந்த பிசாஸ் சர்ச்சை சுற்றி சுற்றி கத்திட்டு வரும், சர்ச்சை சுற்றி சுற்றி கத்திட்டு வரும், சர்ச்சுக்கில் வர முடியாது அந்த பிசாசால். அப்போ அந்த தமிழ்மாரி சொல்லுவாங்க, எனக்கு டே விஞ்சன் இப்படி மாதிரி நாங்கள் இந்த பிசாசுக்கு பின்னாலே வந்துச்சு, இந்த வெள்ளிவாக்கம் ஐநா வரோம் அந்த பக்கம் போய் ஜெவமெண்ட் வரும்போது அந்த பிசாசுக்கு பின்னாலே வந்துச்சு, ஆனால் உடனே சர்ச்சுக்குள்ளே பூந்துட்டோம், அது சர்ச்சை சுற்றிட்டே வருது. அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்கனாவே சாத்தான் தோல்வி அடைஞ்சான், உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. நம்ம சபையில் எத்தனை பிசாசு ஓடுச்சு, எத்தனை பிசாசு, 4 அப்போது அவ்வளோ பிசாசு நம்ம கிராமத்தில் போய் துரத்துன பிசாசு காட்டிலும் நம்ம சபைக்குள்ள இல்லை அவ்வளோ பிசாசு, பாண்டிச்சேரி டவுனில் அவ்வளோ பிசாசு இங்கே ஓடிச்சு. அலையில் சொல்லலாம், எல்லாம் உருண்டு பரண்டு அடாடாடா, எப்பா இவங்களுக்கெல்லாம் பேய் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். அவ்வளோ பேய் சபைக்குள்ளே வந்து ஆடிச்சு ஓடிச்சு பயங்கர, கடலூர் வந்து திண்டிவனத்துலாம் வருவாங்க, வந்து அப்படி திருவண்ணாமலை வருவாங்க. அந்த பிசாசெல்லாம் எப்படி ஓடிச்சு, ஏ சபை தான் பிறந்தார், அவருடைய சபை. அலையிலயா நல்லா கவனிங்க, அந்த மீதியான கூடாரத்தை கவிழ்த்து போட்டது இந்த ஒரே அப்பம். அடுத்து வாசிங்க, 1 Corinthians 15:9 வாசிங்க. நான் அப்போஸ்தலன் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்துனாலே
நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு தேவனுடைய சபைங்கிறார். தேவன் யாரோ ஒருத்தருடைய சபை இல்லை, பாஸ்டர் பிரின்சன் சபை இல்லை, சிஸ்டர் சபை இல்லை, அந்த பிரதர் சபை இல்லை, பாஸ்டர் பிரதாப் சபை அப்படி கிடையாது. இது தேவனுடைய சபை அல்ல சொல்லுங்களா, மறந்துடவே கூடாது. தேவனுடைய சபை இது, அது அப்படியே நமக்கு கடைசி வரையில் இது தேவனுடைய சபையாக இருந்து உங்களை பாதுகாத்துக்கள், அவர் உரிமையை அவங்களை பாதுகாப்பார். அது மாத்திரமில்லை, ஒன்று குறைந்தே 12:27 வாசிங்க, 1 Corinthians 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயங்களமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்க சபை, அப்போ அவருடைய சரீரத்தில் நம்ம இணைக்கப்படுறோம். அல்ல சொல்லுங்களாரும், அப்போ எனக்கு ஆண்டவருடைய சரீரம் அப்படின்ற உலகத்தில் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுதான் சபை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் மறந்துடவே கூடாது, அந்த சரீரத்தில் நீங்கள் ஒரு உறுப்பாக இருக்கணும். ஒரு விரலா, ஒரு நகமாக, என்னன்னாலும் அவர் சரீரத்தில் நீங்கள் ஒரு உறுப்பாக இருந்தால் அதான் அந்த சொன்னால் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமையினை தொடுகிறான். அல்ல சொல்லுங்களா, அவள் சரீரம் அவருடைய சபைங்கிறது அவருடைய சரீரம், உங்களை வந்து யாரும் தொட முடியாது. அவங்களை தொட்டால் ஏசபா கண்ணின் கருமையினை தொடுறான். அதனால தான் நீங்கள் சபை கூடி வரல விடக்கூடாது. அல்ல சொல்லுங்களாரோ, நீ வாட்டுக்கு வராமல் இப்போ ஒன்றும் வேணாம், இந்த கை இருக்குது, இந்த கையை தொட்டால் வெட்டிடாது டாக்டர், திருப்பி இது அந்த கையில் ஏதாவது ஒரு எறும்பு கடிக்குது, ஒரு பூச்சி கடிக்குது, இந்த உடம்புக்கு தெரியுமா சொல்லுங்கள், ஒன்றும் தெரியாது. இந்த கையை விட்டு இந்த உடம்பு விட்டு கை போயிருச்சு இல்லை கால் போயிருச்சு அப்படின்னா அது எங்கேயும் ரோட்டில் கிடக்கும், அதை வந்து நாய் கடித்தாலும் தெரியாது ஒன்றும். ஆனால் சரீரத்தோட ஒட்டி இருக்கும்போது ஒரு சின்ன எறும்பு கடித்தாலும் தெரிஞ்சிடும். நல்ல சொல்ல மாட்டேங்க, சின்ன கொசு கடித்தாலும் தெரியும். ஆனால் சரீரத்தை விட்டு இந்த விரல் இந்த கை போயிடுச்சு, இந்த விரல் போயிடுச்சு, அதை வந்து நாய் கடித்தாலும் பூனை கடித்தாலும் அந்த சரீரத்துக்கு தெரியவே தெரியாது, அந்த உறுப்பு வீணாக போயிடும். நீங்கள் அப்படி தான் சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டதான், அவர் சரீரம் அந்த சபையில் வரும்போது ஒன்று சின்ன கொசு கடி கூட விட மாட்டார் ஆண்டவர். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சபைக்கு வராமல் இருந்தீங்கன்னா உன்னை நாய் கடித்தாலும் பேய் கடித்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டார் ஆண்டவர். ஆனால் உடம்புக்கு தெரியாதுல்ல, நல்ல சொல்லுங்களாலும் உடம்புக்கு தெரியாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், நம்ம உடம்போட ஏசப்ப உடம்போட நான் ஒரு விரலாக இணைக்கப்படணும், ஒரு நிகமாக இணைக்கப்படணும், ஒரு மூக்கா ஒரு கண்ணா ஒரு காதாக இருக்கணும், ஏசாமிக்கு நம்ம ஒரு வாயாக இருக்கணும். நல்ல சொல்லுங்களாரும், ஆண்டவர் உங்களை வாயாக பயன்படுத்துவார், காலாக பயன்படுத்துவார், உங்கள் கால் மூலமாக பல ஊழியத்துக்கு போவார், உங்கள் கண் மூலமாக பலரை பார்ப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய சரீரம் சரீரத்தில் இணைக்கப்பட்டே ஆகணும், தனியாக கிடக்கூடாது. சரியா, அடுத்து வாசிங்க 1 Corinthians 11:2. சகோதரனே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் 2 Corinthians 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அருமையான வசனம் பாருங்க, ஒரே புருஷன் கற்புள்ள கன்னியாக நம்மளை வந்து ஆண்டவர் பாருங்க, பிரைட் அதான் பிரைட் பிரைட் குரூம், கற்புள்ள கணவன் கற்புள்ள மனைவி. அல்லேலூயா. ஆண்டவர் கற்புள்ள புருஷன், நம்மளை கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்குறார். இவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. சபைங்கிறது தேவனுக்கு கற்புள்ள கன்னிகை, கற்புள்ள கன்னிகைங்கிறது பெரிய அந்தஸ்தை ஆண்டவர் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கல, சபைக்கு தான் கொடுத்துக்கிறார். இப்போ அந்த ஜபகோபுரம் அந்த அது இதுன்னு சொல்லி பல ஃபெல்லோஷிப் இருக்கும், அந்த வீட்டு ஜபம் அந்த ஜபம் இந்த ஜபம் நல்லது, அதெல்லாம் போயிட்டு வர தப்பு இல்லை. ஆனால் சபைக்கு ஒத்து வராது அது. ஐயா பிள்ளைகிராம எங்களை மீட்டிங் நடத்தும் போது சொன்னார், எந்த ஊழிக்கானுடைய ஆஃபீஸும் சபையை விட்டு பெருசாக இருக்கக்கூடாது. அது அந்த சுவிசேஷனுடைய ஜபகோபுரமாக இருக்கலாம், இது தேவனுடைய கூடாரமாக இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். அப்போ பல ஊழிக்காரர்கள் இருக்காங்க, ஜிபிஎஸ் இருக்காரு, பெருக்குமான்ஸ் இருக்கிறாரு, எஸ்ஐகியா இருக்கிறாரு, தீர்க்கதரிசன கூடாரம், ஜெபக்கூடாரம், அந்த கூடாரம், 5 ஊழியர் இருக்குது. அவங்கவுங்கெல்லாம் கூடாரம் போடலாம், அந்த கூடாரம்லாம் எங்கே இருக்கணும், சர்ச்சில் இருக்கணும். அல்ல சொல்லுங்களாரோ. அதை வந்து நீ வெளியே வச்சு அந்த சபையை காட்டிலும் உன்னுடைய கூடாரம் பெருசாக இருக்கக்கூடாது. நாங்கள் 2000 ஊழிக்காரங்க போயிருக்கோம், 200 நாடுகள் இருந்து 200 நாட்டு ஆள் பிள்ளைகிராம பேசுகிறாரு, நல்லா கவனி, நீ ஊழியம் செய்யலாம், ஊழியம் வந்து இதை விட பெருசாக இருக்கக்கூடாது, சபையை விட பெருசாக இருக்கக்கூடாது. சபையில் ஒரு அங்கமாக தான் உன்னுடைய சுவிசேஷ மையம், உன்னுடைய ப்ரேயர் சென்டர், உன்னுடைய துதி கோபுரம், நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க, உன்னுடைய ஜெப கோபுரம் எல்லாம் எங்கே இருக்கணும், சபைக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா.
சபையில் ஒரு அங்கம், சபையில் ஒரு அங்கம். நீ வந்து உன்னுடைய துதி கோபுரம், உன்னுடைய ஜெபகோபுரத்தை சபையை விட்டு பெருசாக கட்டக்கூடாது. அது தேவ திட்டமே கிடையாது. அதனால் எல்லோயா இப்போ நம்ம சரீரம் இருக்குது, இந்த சரீரத்தோட கை மட்டும் பெருசாக போகணும்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. என் உடம்பு இருக்குது, கை மட்டும் பெரிய கை சொல்லுங்கள். இந்த கால் மட்டும் பெரிய கால், உடம்பு சின்ன உடம்பு, கால் மட்டும் பெரிய யானை கால் மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள். அன்றைக்கி என் கூட எல்லா ஊழிக்காரங்க வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியிலேருந்து, சென்னையிலேருந்து, எல்லா இடத்துலேருந்து. அப்போ டாக்டர் பிள்ளைகராம் தான் 500 கோடி மக்களுக்கு ஊழிக்காரன் இருந்தார், பெரிய தேவ மனுஷன். அவர் சொல்கிறார், சரீர உறுப்பில் எல்லாம் அடங்கியிருக்கணும், சரீரத்துக்கு சரீரம் தான் பெருசாக இருக்கணும். இன்னும் சில பேச மாட்டேங்கிறீங்க. சரீரத்தை விட மூக்கு மட்டும் நீளம் போகுது, எப்படி இருக்கும்? சில நாக்கு மட்டும் நீளம் போகுது, எப்படி இருக்கும் சொல்கிறாரா இல்லையா? ஏன் மறுப்போம் நாக்கு நீளம் இவன் அடக்கி பேச சொல்கிறாங்களா இல்லையா? நாக்கு மட்டும் நீளமாக போகக்கூடாது அல்ல சொல்லுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஊழியத்தையும் அடங்கியிருக்கணுங்கிறார். 5 வகையான ஊழியம் இருக்கா? அது சூசியஸராக இருக்கலாம், நீ தீர்க்கதரிசியாக இருக்கலாம், சரியா? நீ மெய்ப்பராக இருக்கலாம், நீ போதகராக இருக்கலாம், ஆனால் அப்போஸ்தலனாக இருக்கலாம். எல்லாம் சபைக்கு அடங்கியிருக்கணும். அல்ல இல்லையா? அது கற்புள்ள கன்னிகை. ஆண்டு சொன்ன சபை ஒரு கற்புள்ள கன்னிகை, அது வேசி மார்க்கம் கிடையாது. அல்ல இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம், ஒரு நாளைக்கு அந்த தெய்வம், இந்த தெய்வம், அந்த சாமி, இந்த சாமி, அப்படி இல்லை. சபை ஒரே ஒரு அல்ல இல்லை சொல்லுங்களா, ஒரே மனுஷனுக்கு கணவன் மனைவியாக இருக்கவங்க தான் கற்புள்ள கன்னிகை. இன்றைக்கி ஒரு புருஷன், நாளைக்கு ஒரு புருஷன், நாளைக்கு ஒரு புருஷன் தான், அவங்க யார் சொல்லுங்கள்? ஆமாம், அது மாதிரி இல்லை. நம்ம ஆண்டவர் ஒரே ஆண்டவர், அந்த ஒரே தேவனுக்கு நம்மளாம் கற்புள்ள கன்னியை மாதிரி நியமிக்கப்பட்டிருக்கோம். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இன்றைக்கி ஒரு சபைக்கு போகிறேன், நாளைக்கு ஒரு சபைக்கு போகிறேன், ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. போன வாரம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பஸ் இந்த சபைக்கு வந்துட்டேன். இங்கே வந்து நம்ம விசுவாசி தான் நிறைய உட்காந்துருக்காங்க, அப்போ ஏன் இங்கே வந்தீங்க, நம்ம சபைக்கு என்னாச்சு அப்படின்னா, இல்லை பாச அப்படி பாச இப்படி பாச அப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிவிட்டு நம்ம விசுவாசி பாதி பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. நல்லா கவனிங்க, எந்த கஷ்டமோ நஷ்டமோ எந்த காரியமாக இருந்தாலும் புருஷனை விட்டு போகக்கூடாது. என்ன இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க, இன்றைக்கி புருஷன் திட்டான்னு சொல்லிட்டு உடனே இவனை வேறு புருஷன்கிட்ட போயிடக்கூடாது. அது நல்லவளாவா? புருஷன் திட்டத்தான் செய்வார், அடுத்து அன்பாக அரவணைப்பார்ல. இல்லை சொல்லுங்களோ, நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம சபை சபையாக ஓடக்கூடாது. இன்றைக்கி ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, அங்கே சாகங்குள்ளே 10-100 சபைக்கு போயிடுவாங்க. கடைசியில் ஏதாவது அடைக்காரன் பண்ணும்போது நம்ம போய் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இது ஏன் விசுவாசம் ஒரு ஊழிக்காரர் வர்றாரு? நம்ம சபையில் நடந்த காரியம் அந்த விசுவாச சிஸ்டுக்கு நம்ம அடக்கம் பண்ணும்போது இன்னொரு ஆளும் நிற்கிறான், இது ஏன் விசுவாசி? இது இப்போ இல்லையா, நான் தான் ஞானசாங்க கொடுத்து இல்லை பாச, எங்கிட்ட தான் தெரிவித்து எடுக்கும். போன வாரம் இங்கே தான் வந்துச்சுங்கிறாங்க. கஷ்டம் கஷ்டம் அல்ல சொல்லுங்கிறாரு. ஒரே ஒருத்தர் தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம். ஐயோ கடவுளே, ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பன் பயில போட்டிருக்கு. கைதட்டுக்கு வச்சாமா, ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பன். அதனால் ஒரே கற்புள்ள கன்னிகை தான் தேவடைய சபை, இதை மறந்துடக்கூடாது, சரியா? அடுத்து பாசிங்க, ஏன் நம்ம வந்து ஒரே சபைக்கு போகணும்? கலாத்தியர் 6:16 வாசிங்க. கலாத்தியர் 6:16 சீக்கிரம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலுக்கும் சமாதானம் இரக்கம் உண்டாயிருப்பதாக. தேவனுடைய இஸ்ரவேலர், நம்ம வந்து உலக பிரகாரமான இஸ்ரவேலர் இல்லை, நம்ம தேவனுடைய இஸ்ரவேலர். ராஜ பிரபு, நீங்கள் ராஜரிக ஆசிரியர் கூட்டம். கைத்தரம் குச்சாமா, நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை, நீங்கள் தேவனுடைய ராஜரிக ஆசிரியர் கூட்டம், அதுதான் இஸ்ரவேலர், சரியா? அதுலேருந்து மாறவே கூடாது, அதுக்கு வந்துடும். நீங்கள் ராஜாக்கள் ராஜாக்களை மாதிரி இருக்கணும், அந்த ராஜரிக மேன்மை, ராஜரிக உயர்வு. என்ன இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்படி என்ன அர்த்தம்? நான் ராஜா மாதிரி நடப்பேன். இந்த விக்டோரியா மகாராணியுடைய அப்பா பெரிய ராஜா, அவர் அந்த வாத்தியார்ட்ட சொன்னார், என் பிள்ளை வந்து அடுத்து பட்டத்து இளவரசி ராணியாக வருவா அப்படின்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடுறாங்க சார் அப்படின்னு அந்த ராஜா வந்து அந்த ஸ்கூலில் சொல்லிட்டு போயிடுறார். அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை, ஏன் சார் அப்படின்னா, இல்லை அவள் உடனே திமிராயிருவா, ஹெட்வேட் ஆயிடுவா, பெரிய பெருமக்காரி ஆயிடுவா, அதனால் நீங்கள் தயவுசெய்து அவளை அடுத்து ராணி அவள் தான், எனக்கு அடுத்து உங்கள் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் தான் ராணி
இங்கிலாந்து பிரிட்டனில் இளவரசி விக்டோரியா அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார், அவர் நாட்டை கெடுத்துருவாவா, பெருமைக்காரி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போயிட்டார். சரிட்டு இவர் சரித்திர பாடம் நடத்துகிறார், ஹிஸ்ட்ரி பாடம் நடத்துனார். ஒரு ராஜா கடுத்து அடுத்து ஒரு ராஜா கடுத்து ஒருத்தர் ராஜா இவங்க 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 அடுத்து இப்போ இருக்கிற ராஜா யார், இந்த ராஜாவுடைய இவருக்கு அடுத்து யார் ராஜா, இந்த விக்டோரியா தான். இந்த ராஜாவுக்கு அடுத்து விக்டோரியா அந்த பாடத்தில் உள்ளதை அப்படி சொல்லிட்டார். அப்புறம் வாங்கி அடிச்சிட்டோம், ஐயோ கடவுளே ராஜா சொன்னது சொல்லப்படம் சொன்னார் சொல்லிட்டு ஆண்டவரே நீ இவன் ஒரு மாதிரி. அப்போ உடனே இப்போ துள்ளி குவிச்சிட்டா, யார் இந்த விக்டோரியா, துள்ளி குவிச்சிட்டா, அடுத்து நான் தான் ராணி. இவர் பயந்தே போயிடாத வாத்தியாது, எங்கள் அப்பா கடுத்து நான் தான் ராணி அப்படின்னு இவர் பயந்து போயிட்டார் இந்த வாத்தியார். கடைசியில் பார்த்தீங்கன்னா மறுநாள் நீ நான் ஸ்கூல் கிளாஸில் நான் ராணி மாதிரி நடப்பேன் அப்படின்னு இந்த வாத்தியார் சொல்கிறார். வாத்தியார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், நம்ம பிரதமர் மோடி இருக்கிறாரு, மோடி மகா, அடுத்து நான் பிரதமர் மாதிரி நடப்பேன் அப்படின்னு சொல்லி கிளாஸில் சொல்லும் போது வாத்தியார் என்ன செய்வார், இப்போ இவர் சொல்கிற அடுத்து நான் நாளிலேருந்து இந்த கிளாஸில் நான் ராணி மாதிரியாக இருப்பேன் அப்படின்னு வாத்தியார் பயந்து போயிட்டார். சரி மறுநாள் வர்றா, பேக்கு பெரிய பேக்காக இருக்குது, பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலு இந்த பென்சிலு அந்த பால் பவுடர் இந்த எக்கச்சக்கமான பொருள் ஒன்றாட்டேன். கொண்டாந்து எல்லா பிள்ளைகளும் கொடுக்குறா, என்ன ஏமா கொடுக்குற, என்ன பிறந்தனால, இல்லை நான் ராணி இல்லை, நீங்கள் ராணின்னா என்ன அந்த ஏழை மக்களை நாட்டு மக்களை விசாரிக்கணும், அவள் தான் ராணி, நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க, என் கிளாஸ் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தானே ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாம் சொல்லி தவிர உனக்கு என்ன வேணாலும் பென்சிலு பேனா எது வேணாலும் எங்கிட்ட கேளுங்க, அப்பா அம்மாட்ட கஷ்டப்படாங்க. அப்பா அப்போ தான் வாத்தியார் பெரு நல்ல பெருமூச்சு வச்சு சோத்திர ஆண்டவர் அலையிலயா, நம்ம ராஜானா ராஜா மாதிரி நடந்துக்கணும், விசக்கார மாதிரி பிடுங்கி சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும். நல்ல சொல்ல மாட்டேங்க, நானே இருக்கிறேன் சபைக்கு வரீங்க கஷ்டப்படுறீங்க, அப்போ உங்களுக்கு என்னன்னாலும் நான் கொடுக்கணும், அப்போ தான் ராஜா விட்டு பிள்ளை நான் என்ன இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம் உங்களுக்கு பார்த்து பசியாக இருக்கிற தாகமாக இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க, இல்லை நல்ல சேலை இல்லை நல்ல ட்ரெஸ் இல்லை கிழிஞ்சு போன பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க, ஐயோ கடவுளே அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு இதாக நான் செய்யாமல் நானும் எத்தனையோ நேரங்களில் நமக்கு எனக்கு சாப்பாடு இருந்தது எனக்கு எனக்கு இருந்தது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கேன். யாரும் சொல்லி கொடுக்கல, நமக்குள்ள இந்த ராஜரிக இருதயம் அல்லேலூயா, நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும். பெருமை பிடிச்சி அலையிறதில்ல, ஹெட்வெயிட் இல்லை, அது இந்த பிசாசு பண்ணுற வேலை. ஆனால் உண்மையாக ராஜா விட்டு பிள்ளை அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருப்பாங்க, அநேகர் கனியை துடைக்கணும். அலையிலுயா, ஆமாம் அதுதான் ராஜரீக கூட்டம் நான் சொல்கிறார், நம்ம அப்படியே இருக்கணும், அதுதான் ஒரே சபை சபை, அதுக்கு தான் சபை கூடுவதிலே விட்டுவிடக்கூடாது. என்றைக்குமே ராஜா ராஜா அரண்மனையில் இருக்கணும், அந்த ராஜ்யசபையில் இருக்கணும். இப்போ முதலமைச்சர் இருக்கிறாருன்னா முதலமைச்சர் எங்கே இருக்கணும், சட்டசபையில் இருக்கணும். நல்லா சொல்லுங்கள் முதலமைச்சர், பிரதமர் பார்லிமெண்ட்டுக்கு வரணும், அதே மாதிரி நீங்கள் எங்கே வரணும், சட்டசபைக்கு வரணும். இது சட்டசபை, எது இது சட்டசபை, இங்கே நீ என்ன தீர்மானிக்கிறியோ அதுதான் பரலோகத்தை தீர்மானிக்கும், பரலோகம் என்ன தீர்மானிக்கோ அதுதான் நாட்டு நடக்கும். அலே இல்லையா, இப்போ ஒரு நாள் நம்ம ஒரு அமைச்சர் முதலமைச்சர் இருந்தார், அவர் ஜானகிராமனா சண்முகம் தெரியல, அப்போ சொல்ல உங்களுக்கு எங்களுக்கு இந்த சட்டசபை உங்களுக்கு உங்கள் சபை தான் சட்டசபைன்னாரு, அப்போ தான் எனக்கே தெரியும். அல்ல இல்லையா, நம்ம இங்கே சபையில் என்ன பேசுகிறோமோ என்ன ஜெபிக்கிறோமோ அதுதான் தேவன் இந்த சட்டசபைக்கு கொண்டு வருவார். அல்ல இல்லையா, அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த சட்டசபைக்கு அந்த ராஜரிக ஆசிரியர் கூட்டத்துக்கு வந்துடணும், நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளையில இருக்கணும். சரியா, அடுத்த வாசிங்க எபேசியர் 2:21, எபேசியர் 2:21, அவர்கள் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த ஆலயமாக இருக்கும். அல்லேலூயா, அப்போ பரிசுத்த ஆலயமாக சபைக்கு வளர விடாமல் இருக்கணும். எபேசு 2:19, ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டார், நம்ம எல்லாம் ஒன் சிட்டி, ஒரே ஊர், நீங்கள் எந்த ஊருங்க, நீங்கள் எந்த ஊர், இல்லை இல்லை நம்ம எல்லாம் ஒரே ஊர், ஒரே நகரத்தார். அல்லேலூயா, வாசிங்க 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாக, நம்ம பரதேசியில் இல்லை நம்ம தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம், தேவனுடைய வீட்டுக்கு வரணும், ஒரே ஊர், நம்மளால் ஒரு ஊருக்காரங்க, இன்னும் நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க, இல்லைங்க நான் அந்த ஊர் நான் இந்த ஊர் கிடையாது, நம்ம எல்லாம் ஒரே ஊர், பரலோக ஊர். அல்லேலூயா, தேவனுடைய சபைங்கிறது
ஒரே ஊர் ஒரே நகரத்தான். இதை நீங்கள் மாற்றவே கூடாது. ஊர் விட்டு ஊர் போயிடக்கூடாது. அங்கே போய் அகதியில் இருக்கக்கூடாது. என்ன பேச மாட்டேன் நீங்கள்? அந்த சபைக்கு போனால், சாவுக்கு கல்யாணத்துக்கு போனால் அங்கே நாலஞ்சு அகதி நிற்கும். யார் அந்த அகதி? நம்ம சபையில் இருந்த விசுவாசி பரிதாபமாக நிற்கங்க. என்னடா இது, என்ன சிஸ்டர், இந்த சபைக்கு தான் வந்திருக்கோம் சிஸ்டர். இங்கே எனக்கு ஒரு நம்ம சபையில் இருந்த மாதிரி உரிமையெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே விட்டு அங்கேருந்து வீட்டை விட்டுட்டு நம்ம சபைக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. அகதி தான். நான் பொய் சொல்லலை, பொய் சொல்லலை, பொய் சொல்லலை. நம்ம சபை விசுவாசிகளை பார்த்து பரிதாபப்படுறேன். இங்கே அப்படி பாஸ்டர், இங்கே இப்படி பாஸ்டர்ன்ட்டு போனவங்க அகதியெலாம் நிற்குது ஒரு சபையில். புரிதான் உங்களுக்கு? அல்ல சொல்லுங்களோ, நீ அந்நீராய் பரதேசி அலையக்கூடாது. அலையலுவியா? சபை கூடி வரதில்லை சரியாக நீ ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் உனக்கு ஒரு உரிமையை தருவார், உனக்கு ஒரு மேன்மையை தருவார். அலையலுவியா? அதை விட்டு போட்டு நம்ம பரதேசி மாதிரி, விஜயகாரம் மாதிரி, ஒரு அகதி மாதிரி அலையக்கூடாது. அது ஆண்டுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நமக்கு சொந்த வீடு இருக்குதுல்ல, ஏசப்பா வீடு கொடுத்துருக்காட்டு. பாண்டிச்சேரி எல்லாம் வீட்டு காட்டி நம்ம வீடை கற்று ஆசிரியமாக வச்சுருக்காரு. அநேக பரிசுத்தவான் வந்த வீடு இது. அலையில சொல்லுங்க, உனக்கு மூத்தவர்கள் இருக்கிறாங்க, உனக்கு முன்னான மூத்த தலைவர்கள், மூத்த சகோதரர்கள். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இருக்க மாட்டான், அக்கா இருக்க மாட்டான். அதெல்லாம் நல்ல வீடே கிடையாது. நமக்கு ஒரு அண்ணன் இருக்கணும், நமக்கு ஒரு அக்கா இருக்கணும், நம்மளாம் ஒரே குடும்பமாக இருக்கணும். அலையில சொல்லுங்க எல்லாரும். அதனால தான் ஒரே இடத்துக்கு நம்ம கரெக்டாக போகணும். சரியா? அடுத்த மாதத்துக்கு சீக்கிரமாக எபேசி 2:22, தேவனுடைய வாசஸ்தலமாக நம்ம இருக்கணும். இந்த சபைங்கிற தேவனுடைய வாசஸ்தலம். எபேசியர் 3:14 பாருங்க, முழு குடும்பம். எபேசியர் 3:14, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாக, முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாக. நம்ம சபைங்கிறது பாண்டிச்சேரியில் மட்டுமில்ல, உலகத்தில் எல்லா சபையும் சேர்ந்து முழு குடும்பமாக்கத்தை மாற்றிறார். அப்போ சபை கூடிவரில் அந்த முழு குடும்பத்துக்கும் வரது நம்ம விட்டுறவே கூடாது. உன்னதி மத்தியும் 3:15 வாசிங்க, சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபையில் நீ இணைக்கப்படணும். ஒரு தூண் இருந்தால் அந்த வீடு ஆசிரமமாக இருக்கும். அலையிலே நம்ம சபைக்கு வந்து ஒவ்வொரு தூணும் வந்து 300,000 தூண் மட்டும். அப்போ எத்தனை தூண் இருக்குது? 100,000,000 தூண். இதுக்கே 3 கோடி 4 கோடி தூணுக்கு மட்டுமே ஏன் அவ்வளோ பேர் தூண் இருக்கணும்? அதுதான் தாங்குது. அலையிலேயா? நீங்கள் வீட்டுக்கு தூணாக மாறணும், சபைக்கு தூணாக மாறணும். உங்களுக்கு ஆண்டவர் தூணாக இருக்கிறார். சபை வந்து உன் வாழ்க்கைக்கு தூணாக மாறிடும். என்ன இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க? உனக்கு தூணாக இருக்கிறது என்ன தெரியுமா? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபை. இதில் நீ வந்து விட்டு விட்டுட்டீங்கன்னா தூண் இடிஞ்சு போன மாதிரி ஆகும். தூணும் இல்லாத வீடு. சிம்சோன் தூண் மேலே கையை வச்சு தள்ளினா பாருங்க, தூண் விழுந்துச்சா, அடே அப்பா, நூற்றுக்கணக்கான பேர் செத்தாங்க. தூண் விழுந்துச்சு, சிம்சோன் தள்ளி விட்டான் தூணை. தேவப்படி நல்லா கவனிங்க. பிசா சினசிவா சபையை விட்டு போக, சபைக்கு போகாத, சபைக்கு போகாத, அதுக்கு போ, கல்யாணத்துக்கு போ, காதுகத்துக்கு போ, அங்கே போ, இங்கே போன்றுவோம். கடைசியில் தூண் இல்லாத வீடாக மாறிடுவீங்க. அலையலுயா? ஆண்டவர் நமக்கு தூண் கட்டி கொடுக்குறார். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபை. அலையலோ, அதை விட்டுவிடக்கூடாது. அடுத்து வாசிங்க, ஒன்று 12:22 வாசிங்க. எபிரேயர் 12:22, பரலோகம் விட்டிறங்குதே அலங்காரமான வாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே. ஆமென். அழகாக ஜொலித்திடுதே. பார்த்தீங்களா, நம்ம பரம எருசலேமா மாறுது. பரலோகம் விட்டு இறங்கி இருக்குது. நல்லா கவனிங்க, இது வந்து பரலோகத்தின் நிழலாட்டமாக இருக்குது. இது வந்து சேடோ, அது வந்து நிழல். நிழல் தான் சபை, பரலோகத்தின் நிழலாட்டமாகிய சபை. அலையலுவியா? அது நிஜமாக மாறணும். சபைக்கு வரலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அலையலுவியா? இது மாதிரி, பரலோகத்தினுடைய மாதிரி தான் சபை. இந்த மாடல், பரலோகத்தின் மாடல். அலையலுவியா? ஆமாம். நம்ம கடைக்கு போகும்போது இந்த மாதிரி மாடல் பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சா நான் வர வைக்கிறேன் அப்படின்னு ஆர்டர் கொடுப்போம்.
அல்ல சொல்லுங்க எல்லாரும், உனக்கு சபையே பிடிக்கலன்னா பரலோகம் பிடிக்காது. அல்ல இது மாடல், இதுக்கு வந்து நீங்க கரெக்டாக வரணும், அதை நீ மறந்துடக்கூடாது. இங்கே வரலன்னா பரலோகத்துக்கு நான் போக முடியாது. அடுத்து வாசிங்க ஒன்று பேதுரு, ஒன்று பேதுரு வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்டவர் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கும் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரிகமான ஆசாரியமாயும். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ராஜரிக கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். அலையில சொல்லுங்க எல்லாரும். அப்போ நம்ம பரிசுத்த ஜாதியோட கலந்துருக்கணும். நம்ம ஜாதி, நம்ம பொண்ணு கல்யாணம் முடிக்கும் போது எங்கே, நீங்கள் என்ன ஜாதிங்க, என்ன குலங்க, என்ன கோத்திரங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல, நம்ம எல்லாம் பரிசுத்த ஜாதி. நல்லா இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ நம்ம பாவ ஜாதி கூட பண்ணிக்கூட்டத்தோடு போய் உட்காரக்கூடாது. அலையிலுவையா அதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். அதான் ஆனசில் பரியாசக்கார உட்காரத்தை உட்காராமலும் பாவிகள் இல்லாமலும் கத்திரி வேத்து இரவு தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவா, அதுதான் திருச்சபை. அல்லேலூயா பரிசுத்தவான்களுடைய கூட்டம், அதை மறந்துடவே கூடாது. இப்போ பாவியிலோட உட்காரக்கூடாது. இளைய குமரம் பார்த்தீங்கன்னா பண்ணியோட உட்காந்துட்டு இருந்தான், அது மாதிரி போயிடக்கூடாது. சரியா? அடுத்து கடைசியாக வாசிங்க வெளிப்படுத்த விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வெளிப்படுத்த பத்தொன்பது ஒன்பது. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனம். மனவாட்டி சொல்லுங்க, மனவாட்டி சொல்லுங்க வாசிக்கிறேன் வாசிமா. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்றும் என்னுடனே சொன்னான். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினால். அவருடைய மனைவி நம்ம யாரு சொல்லுங்க? நம்ம ஆண்டுடைய மனைவி, மறந்துடவே கூடாது. மனவாட்டி தேடி வருவார் ஆண்டவர். மனவாட்டி தன் அலங்காரம் செய்யறது போய் அழகாக வெளிப்படுத்த, நீ மனவாட்டியா இருந்துட்டு என்ன செய்யணும், சபைக்கு தான் இருக்கணும். நான் வரேன், நான் ஊருக்கு போயிட்டு வரேன், அப்போ விக்டோரியா கேட்குறேன், விக்டோரியா எங்கே இருக்கிறேன்னா வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா சந்தோஷம் எனக்கு. அல்ல சொல்லுங்கள் எல்லாரும், மனைவி எங்கே இருக்கணும் சொல்லுங்கள், வாய் திறந்து. வீட்டில் இருக்கணும், நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், எனக்கு அங்கே ஆச்சு இங்கே ஆச்சு அப்படின்னு ஊரை சொல்லியிருந்தா என் மனைவி கிட்ட திரும்பி கூட பார்க்க முடியாது. நான் இல்லாத நேரத்தில் நீ எங்கே பண்ணி, வீட்டில் இருக்கணுமா? அல்ல சொல்லு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் உங்கள் மனைவி மாதிரி எங்கே இருக்கணும் விரும்புகிறீங்க? கடையில், சினிமா தியேட்டரில், அந்த சொந்தக்கார வீட்டில், இந்த சொந்தக்கார வீட்டில், மாமா வீட்டில், மச்சான் வீட்டில், அப்படி என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள். எப்படி இருக்கணும், உங்கள் மனைவி எங்கே இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. அவர் வந்த பிறகு அவரோட கூட தான் மாமா வீட்டுக்கு, மச்சான் வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு போகிறது, அவரோட போகணும் புருஷன் கூட. அப்போ புருஷனாகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்து வர்றாரு. மனவாட்டி சபை வைக்க, மனவாட்டி சபை, மனவாட்டி சபை. அப்போ மனவாட்டி தன் அலங்கரிக்கிறார். என் கணவர் வர்றாரு, கை தட்டு குச்சாமா, இப்போ கல்யாணம் முடிக்க போகிறேன்னு வச்சிங்களேன். கல்யாணம் முடிக்கும் போது பொண்ணு என்ன செய்கிறோம், என்ன பேச மாட்டேன், பொண்ணு என்ன செய்கிறோம், அலங்காரம் யாருக்காக, பாஸ்டுக்காகவா, பாஸ்டமாக ஊழிக்காரர்களுக்கு, இல்லை சொந்தக்காரர் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்காகவா, யாருக்காக, மணமகனுக்காக சொல்லுங்கள், மாப்பிள்ளைக்காக, மாப்பிள்ளைக்காக, மாப்பிள்ளைக்காக. அவருக்காக மட்டும்தான் அலங்காரம் பண்ணுறோம். அங்கே வந்து ஊழியக்காரன் வரான், ஊழியக்காரன் வரான், அங்கே அம்மா வரேன், இப்போ வர, அந்த சொந்தக்காரன் மாமா மச்சாலாம் வர்றாங்க, அவங்களுக்காக நான் அலங்காரம் பண்ணல, மந்திரிலாம் வர்றாரு அவருக்காக. நெவர் நெவர் நெவர், யார் வந்தாலும் அந்த அலங்காரம் அவங்களுக்கு இல்லை, மனவாளனுக்கு தான். கைதட்டு குச்சாமா. அது மாதிரி கத்திரவனை இங்கே அலங்கரிக்கிறார். நீங்கள் மனவாட்டி, உங்களை அழகுபடுத்துகிற ஆண்டவர். நாங்கள் ஊழியக்காரங்க அந்த வேலை செய்கிறோம். எங்கள் நாங்களே யார் சொல்லுங்கள், பியூட்டி பார்லர் சொன்னாங்க, உங்களை அழகுபடுத்தி ஏசப்பட்ட காட்டணும். ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்குதா சாமி? அல்ல சொல்லுங்கள் மேம். அல்லேலூயா. ஆமாம், உங்களை அழகுபடுத்தி சரிப்படுத்தி, இதை அப்படி செய்யாதம்மா, இப்படி செய்யாதங்கம்மா, ஐயா நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி நம்மளை சரிப்படுத்தி அவர்கிட்ட கொண்டாங்க நிப்பாட்டிடணும். அப்போ அவர் சந்தோஷப்படுவார், சரிப்பா உன் வேலையை நீ சரியாக செய்ய. நம்ம வேலைக்காரங்க அல்லையில சொல்லுங்கள், நான் கூலிக்காரங்க, நீங்கள் தான் மனவாட்டி. அவன் மனவாட்டி சபையை
ஒரு நாளும் மிஸ் பண்ணவே கூடாது சபைக்கு வராமல். அல்லேலூயா. அங்கே வந்து நீங்கள் அழகாயிடணும். எல்லாரும் அருமையான மாணவமாக அருமையான மாணவாட்டின் ஆண்டு சந்தோஷப்படும் உங்களை பார்த்து. அதில் ஒரு வாரம் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லா வாரம் வந்து உங்களை தான் தேடுவார் ஆண்டவர். எங்களை தேட மாட்டார். அல்ல சொல்லுவாங்க, என் மனவாட்டி எங்கே, உங்களை தான் தேடுவார். அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஏன் சபை சந்தோஷப்படுவார். நம்ம சபைக்கு ஆசீர்வாதம், நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு தேசம் ஆசீர்வதிக்க விட சபை நல்லா இருக்கணும். சபையை தான் தேவன் அதிக முக்கியப்படுத்துகிறார். சபை நல்லா இருந்தால் தேசம் நல்லாயிருக்கும். சரியா? நீங்கள் அது மாதிரி சபைக்கு ரெகுலராக வரணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாரம் கூட அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஓடக்கூடாது. ஏதாவது தவிர்க்க முடியாத இடத்துல போகிறோம் வர்றோம், அது வேறு. ஆனால் எப்பயுமே சபையை நேசிக்கணும். சபைக்கு வராமல் இருந்தால் கூட அங்கே ஃபோன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சபைக்கு போனீங்களா, நீ சபை எப்படி இருந்துச்சு, என்ன செய்து கொடுத்தீங்க, அறையில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமாம், அது மாதிரி அது விசாரி ஒரு ஐக்கியத்தில் ஒரு தொடர்போட ஒரு உறவோட ஒரு கம்யூனிகேஷனோட நம்ம இருக்கணும். அப்போ தேவன் நம்மளை ஆசிரியப்பார். எல்லாம் இல்லைங்க, எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாம் செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டுக்கு, செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டுக்கு, செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டுக்கு, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே. செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டுக்கு, செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டுக்கு, செல்வம் வாருங்கள் ஏசப்பா வீட்டுக்கு, அங்கே ஆனந்தமாக. கவனிங்க, ஏன் கண்ணத்தில் கை வைக்கணும். துக்க முகமில்லை அப்பா வீட்டிலே, துக்க முகமில்லை அப்பா வீட்டிலே, துக்க முகமில்லை அப்பா வீட்டிலே, அங்கே ஆனந்தமாக. அப்போ சொன்னோம், சட்டை பிடிங்க. நல்ல வஸ்திரம் அப்பா வீட்டிலே, நல்ல வஸ்திரம் அப்பா வீட்டிலே, நல்ல வஸ்திரம் அப்பா வீட்டிலே, அங்கே ஆனந்தமானந்தம். அல்லேலூயா. நல்ல விருந்துண்டு அப்பா வீட்டிலே, நல்ல விருந்துண்டு அப்பா வீட்டிலே, அங்கே ஆனந்தம். அப்புறம் நடந்த களிப்புண்டு அப்பா வீட்டிலே, காலை மாத்தி வைங்க, நடந்த களிப்புண்டு அப்பா வீட்டிலே, நடந்த களிப்புண்டு அப்பா வீட்டிலே, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே. ஆமா, நல்ல மோதிரம், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்பா வீட்டில் இருக்கும். இதில் நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம சபையில் தென்னெழுதப்பெல்லாம் இந்த பாட்டை பாடி ஆடிட்டு கிடப்போம். செல்வம் வாருங்கன்னா எல்லாம் லெஃப்ட் ரைட் போட்டுவோம், செல்வம் வாருங்கள் சொல்லி நடப்போம் சர்ச்சைக்குள்ளே. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமான நாட்கள் இதெல்லாம். நீங்கள் இந்த பரலோக தகப்பன் இருக்கிறாரு, தேவ சபையில் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார் அவர். அல்லேலூயா. துக்க முகத்தை எடுத்துருவார். அல்லேலூயா. அவங்க வஸ்திரம் இந்த வஸ்திரம் இல்லை, ஆவிக்குரிய வஸ்திரம், அதை கத்த புருஷமாக தருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் பார்த்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குறவர் தான் அவர். அதனால் ஆலயத்தில் ஆராதனை கூடி வர்றதில் விட்டுவிடவே கூடாது. நம்ம சர்ச்சு, நம்ம ஆராதனை, நம்ம தகப்பனுக்கு ஆராதனை பண்ணுறோம், நம்ம பாட்டை இயேசு ரசிக்கிறாரு, அல்லேலூயா, நம்ம துதி ஆண்டு இயேசுகிற நேசிக்கிறாரு, எதிர்பார்ப்பார் அப்படின்ட்டு ஓடி வரணும். அப்போ கடவுள் உங்களை உயர்த்துவார், தலைமையில தூக்கி வச்சு ஆடுவார். நான் யாரோ ஒருத்தரை அப்படி இப்படி புகழ்ந்தேன்னா என்ன சொல்லுவாங்க, என் மனைவியோ இல்லை எங்கள் அம்மாவோ சொல்லுவாங்க, ஏன் அவரை தலைமுறை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, அவங்கள தூக்கலை நான். ஆனால் அவங்க பேரை சொன்னாவே அவங்க சொல்லுவாங்க, அவ இப்படி புகழ்றீங்களே, இப்படி புகழ்றீங்களே. அப்போ ஏசப்போ நம்மளை தலைமுறை தூக்கி வச்சு ஆடுனா நம்மளை பார்த்து புகழ்வார். ஏன் பிள்ளை இன்றைக்கி என்ன பாடுனா, அல்ல சொல்லுங்கள், எனக்கு என்ன மாதிரி பாடுனா, இன்றைக்கி என்ன மாதிரி ஜெபிச்சா, ஏசப்போ சொல்ல பிசாசுக்கு கோபமாக இருக்கும். என்னென்னா இப்படி தூக்கி தலைமுறை வச்சு ஆடுறாரு அப்படி பிசாசு உங்கள் மேலே கோபப்படும். எப்பயுமே பிசாசு நம்ம மேலே கோபப்படணும். என்ன சொல்ல மாட்டீங்க, இல்லை விசாசம் நீ கோபப்படுறாத, என் மேலே நீ அன்பவே இரு, அப்படி எத்தனை சொல்லிருக்கீங்களா? விசாசு எரிச்சல் அடையணும், அல்ல சொல்லுங்களோ விசாசு கோபப்படணும், அப்போ தான் ஏசப்ப சந்தோஷப்படுவார். ஆமாம், ஏசப்ப உங்களை கொஞ்சிறது நேசிக்கிறது உங்களை புகழ்றதெல்லாம் விசாசு கோபம் வரும். அது மாதிரி நடந்துக்கணும். அல்லேலூயா. அப்போ இன்னும் வர நாட்களில் இந்த 40 நாளும் ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கணும். சபை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. சரியாக ஆண்டவரே நான் வந்துகிட்டே இருப்பப்பா,
நீ என்னை நேசிக்கிறதாக்கப்போ எனக்கு தெரியும் ஆண்டவரை, எந்த விதமான பிசாசுக்கு பிரியமான கோபம், பொறாமை, வெறுப்பு, மன்னிக்காத்தன்மை அதெல்லாம் நான் விட்டு மாறிடணும். அல்லேலூயா. நான் அலங்காரம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், பொறுமை, இதெல்லாம் அலங்காரமான என்னது வஸ்துகள், அலங்காரமான ஆர்னமெண்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு இருக்கணும். சரியா? இன்றைக்கி யாரும் பொறாமையில், போட்டியில், கோபத்தில், எரிச்சலில், வன்கண்டு இருந்துடவே கூடாது. நாற்பது நாள் கத்தடி மாற்ற போகிறார். எல்லா கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டுக்கு என்று சொல்லி நாங்கள் பாடி துதித்து நாங்கள் கடந்து போகிறோம் ஆண்டவரே. நாற்பது நாள் நாங்கள் ஆண்டவரே உண்மை துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவரே நேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் ஒரே நகரத்தார, ஒரே அப்பமா, ஒரே சரீரமாக மாறணும் ஆண்டவரே. கத்தாவே, தேவனுடைய சபையாக மாறணும், கற்புள்ள கண்ணியாக நாங்கள் மாறணும், தேவனுடைய இசைவேலையாக மாறணும் ஆண்டவரே. ஒரே நகரத்தார், ஒரே வீட்டாராக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆலயமாக நாங்கள் மாறணும், ஒரே மந்தையாக மாறணும் ஆண்டவரே. நாங்கள் மனவாட்டியாக மாறணும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. சாத்தானுடைய திட்டங்கள் வாய்க்காம போவதாக. ஓ ரமா ஷக்கார் ரமாந்தியான் தரிவாதரமா. சபையை மறக்கப்படுகிற, சபையை கெடுக்கிற, சபை விட்டு பிரிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரே குடும்பம் ஐயா, நாங்கள் ஒரே நகரத்தார் சாமி, நாங்கள் ஒரே மந்தையாக இருந்து நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு சிறு கொசு கடிச்சா கூட சரீரமாகிய சபைக்கு தெரியும். ஐயோ, என் பிள்ளை கொசு கடிக்குதே, என் பிள்ளைக்கு எறும்பு கடிக்குதே, அவன் ஓடி வந்து ஆண்டவரே எங்களை காக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஓ ஹீவா லாபாதானா சங்கரபாதானாவா. அற்புதமாய் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி கண மகிமை எல்லாம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பாதுகாவலும், அவருடைய மாறாத வல்லமையான அற்புதமான வழிநடத்துதலும், நம் அனைவரோடும் விசேஷம் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்று கர்த்தர் வருகை மட்டும் நினைத்திருப்பதாக. ஆமேன்.